வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 3 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோஸை வந்து அலைட்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரியே இன்ன அனிமேஷன்ற கேட்டகரி தான் இருக்கும். அதில் நீங்கள் இந்த இன் அனிமேஷன் அதாவது ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி நீங்கள் எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிக் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகி க்ரீன் கலர் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லாக மேக் பண்ண முடியும். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷனை இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு இப்போது கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகி இப்போ கலர்ஃபுல் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வந்து ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத மட்டும் 38 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், சாரி வெயிட் எ மினிட், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக
வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.